எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆந்தாலஜி டைப் பண்ண ஒரு மூவியை பற்றின ரிவ்யூ தான் பண்ண போகிறோம். மூவி கிடையாது, வெப் சீரிஸ் அப்படிங்கிறது இங்கே குறிப்பிட்ட சொல்லியாகும். ஸோ எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு படம் அப்படின்னு சொன்னால் குட்டி ஸ்டோரி தாங்க. ஸோ வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே வந்து அந்த ஆந்தாலஜி சப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னாலே வந்து ஈகராக பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா நாலு சப்ஜெக்ட் கிட்டத்தில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ரீசெண்டாக எல்லாருமே பார்த்து வந்துட்டு என்ஜாய் பண்ண படங்கள்ல வந்துட்டு புது புத்தம் புது காலை, அதுக்கப்புறம் வந்துட்டு பாவக்கதைகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சில்லு கருப்படி அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இப்படி இந்த ஒரு ஜானகம் பார்த்தீங்கன்னா நல்ல மவுசம் மக்கள்கிட்டே இருந்துருந்தாங்க இருக்கு. ஸோ அந்த வகையில் இந்த குட்டி ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா நான்கு கதைகள் இருக்குது. நான்கு கதைகளும் வந்து செப்பரேட் செப்பரேட்டாக அழகாக காமிச்சிருக்காங்க படத்தில். அதில் முதலாவது கதையை யாரோடது வருது அப்படின்னு பார்த்தோம்னா கௌதம் வாசுதேவம் என்ன அவங்களோட இயக்கத்தில் தான் அந்த படம் வந்துட்டு வருது. ஸோ அந்த படத்தோட கதையோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது டைட்டில் வந்துட்டு எதிர்பாராத முத்தம் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி அதுக்குள்ளே ஒரு முத்தம் இருக்குது. ஸோ அதை தாண்டின பார்த்தீங்கன்னா ஒரு நட்பு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது, அதை தாண்டின ஒரு காதலும் இருக்குது. ஸோ இது வந்துட்டு சொல்ல போனால் ஒரு பிளட்டானிக் அப்படிங்க ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் ஒரு வார்த்தை புதுசாக இருக்குது அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஸோ இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா வந்து ஜிவிஎம் வந்து அந்த படத்தில் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவார். குறிப்பாக வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட அந்த டின்னரில் இருக்கும்போது பிளட்டானிக் ரிலேஷன்ஷிப்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நமக்கே வந்து இது என்ன பாயுது அப்படின்னு நம்ம கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது. இது வந்துட்டு ரெண்டு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காங்க இல்லையா, அதாவது பாய் அண்ட் கேர்ள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கும்போது அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு காமம் இருக்காது, ஆனால் வந்துட்டு நட்பு மட்டும்தான் இருக்கும். அது வந்து கருத்தியல் சம்மந்தப்பட்டது, ஒரு உள்ளுணர்வு சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது காமம் இருக்காதுங்க, ரெண்டு பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க பட் அதில் காமம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான டைப்பான ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இந்த பிளட்டானிக் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு யங் ஏஜில் வந்துட்டு வினோத் கிஷன் வந்து கௌதம் வாசுதேவ் மேனாக நடிச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்ம அமலா பால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்டாக நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க பெருசானதுக்கப்புறம் தான் ஜிவிஎம் வந்துட்டு வேறு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ வந்து அவங்க வெளிநாட்டிலேருந்து அமலா பால் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து பார்க்குறாங்க. ஸோ அப்போ தான் தெரிய வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த லெட்டர் விஷயம் எல்லாமே தெரிய வரும். அதுக்கப்புறம் வந்து நீ வந்து வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணுற அப்படிங்கிற காரணத்தால் தான் நான் விட்டு கொடுத்துட்டு போனேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அமலா பால் வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சினிமாடோகிராஃபி அப்படிங்கிறது வேறு லெவலில் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாகவே போகிற மாதிரி இருந்துச்சு, ஆர்டிஃபிஷியலாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பார்த்த நான்கு படங்களில் இது ஓவர் ஆர்டிஃபிஷியல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவர் டூ பண்ண மாதிரியாகவும் இருந்தது. கௌதம் வாசுதேவ் மேனன் பண்ணதுக்கு பதிலாக வேறு யாராச்சும் இந்த கேரக்டரில் பண்ணியிருந்தால் இன்னுமே நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஃபீல் பண்ண வைக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக சொல்கிற அளவுக்கு வந்து கதை இல்லை அப்படின்னு சொன்னாலுமே வந்து சினிமாட்டோகிராஃபி நல்லா பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கேரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேணுமே வந்துட்டு நம்மளை காமெடியை பண்ணி வச்சு நம்மளை சிரிக்க வைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. பட் எந்த இடத்துலையுமே வந்து காமெடி அப்படிங்கிறது ஒர்க் அவுட் ஆகலையோ அப்படிங்கிற மாதிரி தோணும். அதுலேயும் குறிப்பாக டின்னரில் வந்து ரோபோ சங்கர் பேசுகிற அந்த ஒரு நகைச்சுவைக்கெலாம் சுத்தமாக யாருமே தியேட்டரில் சிரிக்கல, அவங்க குரூப் மட்டும்தான் சிரிச்சிக்கிறாங்க. அதாவது தியேட்டரில் அந்த படத்தில் நடிக்கிறாங்க இல்லையா அவங்க மட்டும்தான் சிரிக்கிறாங்க. ஸோ இப்படி நிறைய மைனஸான விஷயங்கள் இருக்குது. ஓவராலாக நம்ம வாரணம் ஆயிரம் படத்தில் உள்ள அந்த சீன்ஸாக இருக்குல்ல, அந்த மாதிரி லவ் சீன்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் கலந்த மாதிரியாக இருக்கும் திரும்ப இன்ட்ரடக்ஷன், அந்த மாதிரியான சீன்ஸில் அதிகமாக இருக்குது. சினிமாட்டோகிராஃபி நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி கார்த்தி இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு, சிங்கர் கார்த்திக் அவர்கள் தான். அதேமாதிரி மியூசிக்கும் நல்லா இருக்குது. ஜிவிஎம்மோட படத்தில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் எதிர்பாராத முத்தம் அப்படிங்கிற டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மீரா அண்ட் வினோத் கிஷன் இவங்களுக்கு இடையில வர அந்த ஒரு முத்தம் தான் வந்துட்டு எதிர்பாராத முத்தம். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஒரு சூப்பரான கதையாக கொடுத்துருக்காங்க. கடைசியில் அமலா பால் அண்ட் ஜிவிஎம் ரெண்டு பேரும் சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு எதிர்பாராத முத்தம் அப்படிங்கிற ஒரு லவ் ஸ்டோரி அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா வந்து பிளட்டானிக் ரிலேஷன்ஷிப் அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ அது நீங்கள் அந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படிங்கிறத படத்தை பார்த்துட்டு வந்து சொல்லுங்க. ரெண்டாவது ஸ்டோரியாக யாரோட காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஏஎல் விஜயங்களோட அந்த டைரக்ஷனில் வந்துருக்கு அந்த ஸ்டோரி தான். ஸோ இது வந்து மேகா ஆகாஷ், அதுக்கப்புறம் வந்து அமிதா சிங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஸ்டோரி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு ஒரு லவ் ஸ்டோரி தான். அண்ட் இவங்க வந்துட்டு ஒரு அவுட்டிங் போயிட்டு வெளில வராங்க. வரும்போது வந்துட்டு நல்லா மழை பெய்யுது. மழை பெய்யும் போது ஒரு ஹோட்டலில் வந்துங்கிறாங்க. ஸோ அப்போ வந்துட்டு ஒரு சஸ்பீஷனான ஒரு மன விஷயம் நடக்குது ஹீரோ அண்ட் ஹீரோயினுக்கு. அண்ட் அப்போ பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறது சர்ப்ரைஸ் கொடுக்குறாரு ஹீரோ. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க வந்து ஒரு சில விஷயங்களால் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆகிடுறாங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது, ஸோ சென்சார் அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்லலை. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டு எந்த அளவுக்கு அவங்களை ஹெல்ப் பண்ணி வந்து இது பண்ணுறாங்க, ஹீரோவான அமிதாஸ் வந்து எந்த அளவுக்கு வந்துட்டு அதில் ஏமாத்துற மாதிரி இருக்காரா இல்லை என்ன அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க. ஸோ ஓவரால் வந்துட்டு அந்த ஒரு ப்ரெக்னென்ட் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா அமிதாஸ் வந்து கால் எடுக்காமல் பண்ணுறது,
அவருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட கதையாக அமைஞ்சிருக்கு. ஸோ ஃபைனலாக அவங்க வந்துட்டு குழந்தை பெற்றுக்கிட்டாங்களா இல்லையா என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் வந்துட்டு அந்த படத்தோட கதையாகவே அமைஞ்சிருக்கு. ஸோ இருந்தாலும் இதுக்கு முன்னாடி உள்ள படங்கள்லாம் வந்துட்டு நம்ம பார்த்த அழுத்து போன காட்சிகள் தான் இந்த படத்துலையும் வச்சுருக்காங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருக்காங்க. மற்றபடி வந்துட்டு வித்தியாசமாக இருக்கான்னு கேட்டால் அதுதான் இல்லை. அடித்து துவைச்சு புரிஞ்ச சில காட்சிகள் தான் இதில் அதிகமாக இருக்குது. பழைய படத்துலலாம் காமிச்சிருப்பாங்க இல்லையா, ஒரு பொருளோடு இன்னொரு பொருள் வந்து எப்போதுமே வந்து அது போகாது எப்படி இருந்தாலும் பண்ணிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதே மாதிரி மேகா ஆகாஷ் வந்து நிறைய பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கிறது அவங்க முன்னாடி வந்து இருக்குது, அவங்க அம்மா காட்டுறாங்க, அவங்க அக்கா வந்துட்டு இந்த மாதிரி நான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க நான் இதை எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது என்ன பொருள், அது வந்து உயிர் உள்ளதா உயிர் இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் தியேட்டரில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்படி அவங்களோட உயிரான ஒன்று தான் வந்துட்டு அவங்களுக்கு சர்ப்ரைஸான ஒரு விஷயமா அங்கே வந்து அமையுது. ஸோ இப்படி நம்ம எல்லாருமே வந்து ப்ரிடிக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா தான் பார்த்தீங்கன்னா இந்த அவனும் நானும் அப்படிங்கிற சப்ஜெக்டாக இருக்குது. கடைசியாக அமிதாஸ் அப்படிங்கிற கேரக்டர் என்ன ஆச்சு அப்படிங்கிறதையும் வந்து இந்த படத்தில் நல்லாவே சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லோரும் எதிர்பார்த்த ப்ரிடிக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டோரியாக தான் இருக்குது. இந்த படம் வந்துட்டு அந்தளவுக்கு வந்துட்டு அந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் பண்ணுற அளவுக்கு இல்லை, நம்ம எல்லாருமே தெரிஞ்ச ஒரு ஸ்டோரி தான். மூணாவது ஸ்டோரி யார் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்கள் தான். ஸோ வெங்கட் பிரபு அவங்களோட இயக்கத்தில் பார்த்தீங்கன்னா வெப் சீரிஸ் நிறையா வந்துகிட்டு இருக்கு, அதை பார்த்துட்டு இருக்கும். ஸோ அந்த விதத்தில் இதில் மூணாவது ஒரு ஸ்டோரியாக வரதான் வெங்கட் பிரபுவோடது. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா பிரேம் ஜெமரன் அவர்கள் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. அது நல்லாவே தெரியுது, இது பிரேம் ஜி அவர்கள் தான் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஸ்டோரியில் யார் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா வருண், சங்கீதா, அதுக்கப்புறம் சாக்சி அகர்வால் இவங்கெல்லாம் வந்து நடிச்சிருக்காங்க. இதில் குறிப்பாக வந்துட்டு கதை இருக்கும் அப்படின்னு உள்ள போய் பார்த்தா கதை இல்லைங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கேமாக போயிட்டுருக்கு அப்படின்னே சொல்லி ஆகணும். அண்ட் இந்த ஸ்டோரியை வந்துட்டு குழந்தைங்க எல்லாம் விரும்பி பார்ப்பாங்க, பார்க்க விட்டீங்க. இந்த ஸ்டோரியை மட்டும் சொல்கிறேன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் படத்தில் வந்துட்டு ஒரு முக்கால்வாசி வந்து இந்த கேம் தாங்க வந்திருக்கும். ஏன்னா கேம் சேஞ்சர் அப்படிங்கிற ஒரு அவங்க வந்து ஒரு ஒரு கேம் உருவாக்குற ஒரு பொசிஷனில் தான் வந்து ஹீரோ இருப்பார். ஸோ அதே மாதிரி அவரோட பார்ட்னராக வந்துட்டு சங்கீதாவில் இருப்பாங்க. ஸோ சங்கீதாவுக்கு என்ன ஆகுதுன்னு தெரியல, பட் இருந்தாலும் ஒரு சில காரணங்களால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க இந்த மாதிரி வந்து வருண் அவங்கள விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. ஸோ அவங்களுக்காக வந்து ஒரு காதல் கோட்டை அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் அது அதிகமாக இருக்குது. காதல் கோட்டை மாதிரி கேம் வந்து ஒரு கோட்டை கட்டுவாங்க இல்லையா, அதெல்லாம் கட்டி வந்துட்டு அது மாதிரி அந்த ஹீரோயின் பற்றி ஈவ் அப்படிங்கிற மாதிரி பேர் வச்சுருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இவருக்கு வந்து ஆடம்ஸ் அப்படிங்கிற ஒரு பேர் வச்சுருப்பாங்க. ஸோ இப்படி வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு கேம் அண்ட் மியூசிக்கோட போகிறதால இந்த ஒரு பாட்டு வந்துட்டு நம்மள மாதிரி மக்களால் உட்காந்து பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப டவுட்டான ஒரு விஷயம் தான். ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு இதெல்லாம் வந்து நம்ம ஏஜாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் படம் பார்க்கணும் ரசிக்கிறவங்க எல்லாருக்குமே வந்துட்டு இந்த ஒரு ஸ்டோரி அப்படிங்கிறது வந்துட்டு பெரிய அளவில் நமக்கு வந்து ஈர்ப்பு கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு உண்மையான ஒரு விஷயமா இருக்குது. பட் இருந்தாலும் வெங்கட் பிரபு ஒரு ஸ்டைலில் வந்து இந்த படம் இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் அது ஓவரால் அவரோட ஸ்டைலில் இந்த படம் இல்லை அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. இம்பேக்டும் அந்தளவுக்கு இந்த ஒரு ஸ்டோரியில் இல்லை அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா சக்தி சரவணன் அவர்கள் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க. அந்த கேம் காமிக்கிற விதமாக இருக்கட்டும் அண்ட் 11-1, 11-2 போகிற அந்த ஒரு லவ் அதுக்குள்ளே காமிக்கிறதெல்லாம் வந்துட்டு பார்க்குறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. வெங்கட் பிரபுவோட லோகம் அப்படிங்கிற ஸ்டோரி முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியோட அவங்களோட ஸ்டோரியான ஆடல் பாடல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரி வருது. ஸோ இந்த ஒரு ஸ்டோரி யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நலன் குமாரசாமி அவர்கள் தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்போதுமே வந்துட்டு நல்ல ஒரு காம்பினேஷன் இருக்கும் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நலன் குமாரசாமி அண்ட் இன்னொரு பக்கம் வந்து விஜய் சேதுபதி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இதாவது வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்குமா அப்படின்னு பார்த்தா இந்த மூணு படத்தில் இது எவ்வளோ பெட்டர் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு விஜய் சேதுபதியோடது. அண்ட் நம்ம விஜய் சேதுபதி நிறைய விஷயங்கள் எதிர்பார்த்தோம், பட் அந்த அளவுக்கு இல்லைனாலும் சும்மா வந்து எப்படி சொல்றது ஒரு அப்படியே இப்படி நடக்கிறது எக்ஸசைஸ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்களோட தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு அவரோட இதை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவருக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது, அவங்களோட ஒய்ஃபாக தான் அதித்தி பாலன் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ அதித்தி பாலனை பேக் டு ஸ்க்ரீன் பார்க்குறது ரொம்ப ப்ரெசன்ஸாக நல்லா இருந்துச்சு இந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுமே நல்லா கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க, அவர் ஒய்ஃப் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதும் வந்துட்டு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அண்ட் இதில் விஜய் சேதுபதி அண்ட் அதித்தி பாலனுக்கு உள்ள ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா ஒரு லேடியோட அஃபர் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த லேடியோட வாய்ஸ் இதெல்லாம் பண்ணி இவங்க வந்துட்டு பேசிகிட்டு இருப்பாங்க அதித்தி பாலன் பாத்ரூம்லேருந்து. கடைசியாக வந்துட்டு நான் தான் பேசினேன் இப்படி இப்படின்னு, நான் இதெல்லாம் வச்சு நான் தான் இப்படி தான் ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நேரம் அவங்க சண்டை போட்டதுக்கப்புறம் பேசாமல் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சொல்லுவாங்க நான் அவங்கள்ட்ட ஒரு விஷயம் மறைச்சிட்டேன், இது மாதிரி வந்து நான் 12th படிக்கும்போது எனக்கும் காமாட்சி அப்படிங்கிறவருக்கும் வந்துட்டு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காமாட்சி காமாட்சி அப்படிங்கிற
இந்தமர் விஜய் சேதுபதி கேட்பாரு. ஸோ அவர் கொடுக்குற பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் வந்துட்டு பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு ரொம்ப ஃபன்னாக இருந்தது அப்படின்னே சொல்லி ஆகணும். ஸோ அந்த காமாட்சி அப்படிங்கிறது காமாட்சி சுந்தரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரும் வந்துட்டு ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் வந்துட்டு சர்ச் பண்ணுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த இதில் எடுப்பாங்க இல்லையா, எப்படியாச்சும் அந்த தகவலெலாம் எடுக்கக்கூடியவங்க சில பேர் இருக்காங்களே, அவங்கள வச்சு வந்து இந்த மாதிரி காமாட்சி சுந்தரம் அப்படிங்கிறவங்க யாருமே இல்லை, உன்னோட சீனியர் ஒருத்தவங்க இருக்கா, அவனுக்கும் அவனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபைனலாக அதுக்கப்புறம் வந்துட்டு ஓங்கி ஒரு அற விடுவாங்க. நிறைய விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறமா, இதெல்லாம் பேசினதுக்கு அப்புறமா விஜய் சேதுபதிக்கு ஒரு அற விட்டதுக்கப்புறம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீ தப்பு பண்ண நான் அவங்க கூட வாழணும், நான் தப்பு பண்ணால் நீ கூட வேலையும் பண்ணிவிட்டு என்னை வந்து கேள்வி கேட்பியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை கேட்கும் போது வந்துட்டு அந்த இடத்துல நிறைய பேர் கிளாப்ஸ் பண்ணாங்க. ஸோ வந்து பெண்களுக்கு மட்டும்தான் வந்துட்டு கற்பு அப்படிங்கிறது கிடையாது, ஆம்பளைக்கும் தான். அது மட்டும் இல்லாமல் உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே அழகாக ஒரு ஒய்ஃபாக வந்து காமிச்சிருந்தாங்க. அவங்க போய் தான் சொல்லியிருப்பாங்க அந்த இடத்துல. ஸோ இப்படி அந்த ஒரு ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அழகாக இருக்கும். இதெல்லாம் மீறி வந்துட்டு மறுபடியும் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறத ரொம்ப அழகாக இந்த ஒரு ஸ்டோரியில் கொடுத்துருந்தாங்க நளன் குமாரசாமி. இந்த நாலு ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா எப்பா ரொம்ப பெட்டர் அப்பா அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது தான் நளன் குமாரசாமி அவங்களோட இயக்கத்தில் இந்த விஜய் சேதுபதி அவர்களோட நடிப்பில் வெளிவந்த இந்த படம் அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ நீங்கள் குட்டி ஸ்டோரி பார்த்துட்டிங்கன்னா உங்களோட கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இது மாதிரி மூவி ரிவ்யூ நீங்கள் ரோஜா தமிழ் டிவியில் தெரிஞ்சுக்கிட்ட நீங்கள் ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காதீங்க.